ീളാതുംഗസ്തനഗിരിതടീഷുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാധ്യം സ്വം ശ്രുതിശിരസിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം സൃജനികലിതം യാഫലാത്കൃത്യഭുങ്ക്തേ ഗോദാതസ്യൈനമിതമിതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് പന്ന് തിരുപ്പാവൈ പൽപ്പതിയം ഇന്നിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടി കൊടുത്ത ഷുടർക്കുടിയേ തൊൽപാവൈ പാടിയൊരുളവല്ലവൽ വളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്ന വിധിയെന്ന വിമ്മാത്തം നാങ്കടവണ്ണമേ നൽക ആണ്ടാൾ തിരുവടികളേ ശരണം ഗോദാരമണ ഗോവിന്ദ ഗോവിന്ദ പിരാട്ടി സ്ഥാനത്തിൽ ഇരിക്കക്കൂടിയ സീതാ പിരാട്ടിയും രുക്മിണി പിരാട്ടിയുമേ பக்தா பக்தைங்கிற ஸ்தானத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறாளாம். சீதா பிராட்டி சொல்றாள், பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கையோஹோ நேதுமர்ஹசி காகுத்ஸ்தா சமான சுகதுக்கினீம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே, பத்னியும் பதிவிரதாம் தீனாம்னு ஆரம்பிக்காம பக்தாம் பதிவிரதாம் தீனாம்னு ஆரம்பிக்கிறாள். அதே மாதிரி தான் ருக்மிணி பிராட்டியும் மாமீக்ஷசே தது ததுகன பரமானுகம்பா அப்படின்னு ருக்மிணி பிராட்டியும் தன்னை வந்து ஒரு பக்தையா சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இந்த இடத்துல ஆண்டாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா, சீதா பிராட்டியும் ருக்மிணி பிராட்டியும் பிராட்டி ஸ்தானத்துல இருந்து பக்தைங்கிற ஸ்தானத்துக்கு ஆசைப்படுறா. நம்ம ஆண்டாள் ரெண்டு ஸ்தானத்திலையும் நன்னா உட்காந்து நமக்கு நம்ம கிட்டையும் கேசவனை பாடுன்னு சொல்றா, பகவான்ட்டையும் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லி பிராட்டிங்கிற ஸ்தானத்திலயும் இருக்கா. நம்ம இடத்துல உட்காந்து நம்மளோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு திருப்பாவை பாடிட்டு போறத அவ பக்தா பக்தைங்கிற ஸ்தானத்திலயும் இருக்கா. இந்த திருப்பாவைக்கு நாம இந்த வரவரமுனி சம்பந்தியில நம்ம எல்லாம் அர்த்தம் சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வியாக்கியானத்துல ஒரு ஒரு ஐதிஹியத்தை அழகா எடுத்துக்காட்டுறா. எம்பெருமானாரை ஒரு திருப்பாவைக்கு அர்த்தம் அருளி செய்ய வேணும் என்ன, திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைக்கணும், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்காதென்னார் அப்படின்னு எடுத்துக்காட்டுறார். இப்ப திருப்பல்லாண்டு சுவாமி ஸ்ரீபாஷ்யமே சாதிக்கக்கூடிய எம்பெருமானார் வந்து திருப்பல்லாண்டு ஓம் என்னும் அது போலன்னு மனோரமாமணிகள் சாதிச்ச மாதிரி சாக்ஷாத் பிரணவார்த்தமா இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டுக்கு கூட முன்ஷா கிடைச்சிருவா. ஆனா திருப்பாவை சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது, ஒரு திருப்பாவைக்கு கூட அடியன் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சாதிச்சாருன்னு சொல்லி இடத்துல எடுத்து காட்டுறா. அந்த கோபிகா பாவம் வந்து யாருக்கும் புரியாது, சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சுவாமியே சொன்ன இடத்துல நம்ம சொல்றோம்னு உட்காந்துட்டோம். நான் யாபலாத் கிருத்திய புங்கத்தேன்னு பலாத்காரம் பண்ணியாது, எப்படியாவது கண்ணனை அனுபவிக்கணுங்கிற அந்த இன்டென்ஷன்னால இது சரி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆண்டாள் வந்து ஏன் இந்த கோபி கோபி பாவத்தில் இதை ஆரம்பிக்கிறா அப்படின்னு அவதாரிக நேத்திக்கு சொல்லலேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ சுருக்கமாக அடி எனக்கு தெரிஞ்ச வரையில சொல்கிறேன். ஆண்டாள் வந்து கோபிகள் கோபிகளையே அனுகாரம் பண்ணதுனால கோபிகள் பண்ண விரதத்தையே பண்ணுறா. அவள் எப்படி பண்ணாலும் நந்த கோபசுதம் தேவம் பதிம்பே குருதே நமஹா அப்படின்னு எந்த காத்தியாயினி விரதத்தை பண்ணினாலோ அதே காத்தியாயினி விரதத்தை திருப்பாவ நோன்பு அப்படின்னு இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதையே நந்த கோகுலமாக இது அனுகாரம் பண்ணி அவளே கோபிகையாக பண்ணுறா. இந்த ரிஷிகள்லாம் வந்து இப்படி ஒரு நோன்பு இருக்கு அப்படின்னு அவட்ட சொன்னதும் அதை அவ கோபிகைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. நந்தகோபன் என்ன பண்றார், கண்ணனையே அவளோட அனுப்புறார். அதுல கண்ணனையே அனுப்புறார், நீ போய் துணையிடுறா ஆண்டாளுக்கும் கோபிகள் ஸ்திரீகளுக்கு எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதுல என்ன காட்டுறார் அப்படின்னாக்க, சர்வ உபாயமும் அவன் கண்ணனே பண்ணி வச்சு சாத்தியமாவும் தானே இருக்கான். இப்ப இப்ப என்னத்துக்கு இந்த ஆண்டாள் இந்த கோ விரதத்தை இருக்கா அப்படின்னா கண்ணனுக்காக தான் இருக்கா. அதான் கண்ணன் கூடவே வரானே அப்படின்னா அதுதான் அவன் காட்டுறான். நீ எதையுமே பண்ண வேண்டியதையும் நானே பண்ணி வச்சு கிடைக்க வேண்டிய பொருளாவும் நானே இருக்கேன் அப்படிங்கறத அவன் அந்த இடத்துல காட்டுறான். அவன் கண்ணன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன் நீரட போதுவீர் பொது மினோ நேரிழகீர் சீர் மல்குமாய் படி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடு தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீ யசோதகிடன் சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இதுல மூணு அர்த்தம் சொல்லலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிற இடத்துல மார்கழி மாசம் முதல் நாளே பூர்ண சந்திரனா பௌர்ணமி திதியா வந்துதான். மாசானாம் மார்கசீருஷோகம் அப்படின்னு பகவான் சொன்ன பிரகாரம் இதுல முதல் நாள் சந்திரன், இவாளுக்கு என்ன சந்திரன்னா பூர்ண சந்திரனா கிருஷ்ணச்சந்திரன் முதல்ல வந்து சேர்ந்துட்டான், அதனால மதி நிறைந்த நன்னாள். இன்னொன்னு இந்த கோபிகள் எல்லாம் கூப்பிடுறதுக்காக ஆண்டாள் கிளம்பறிச்சு
இருட்டா இருக்கு கோதே, நான் வல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, மதி நிறைந்த நன்னாள், நன்னா சந்திரன் இவ்வளவு தூரம் ஜொலிக்கலாம், என்னத்த இருட்டா இருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக வசதியா இருக்கான் அவளுக்கு. மதி நிறைந்த நன்னாள், மதி அப்படின்னா பக்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ இந்த பக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடியதான இந்த நன்னாள் மார்கழி மாசம் கிளம்பு அப்படிங்கிறா. இன்னொன்னு, இந்த கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த பாட்டி எல்லாம் என்ன சொல்வாளா, ஏண்டி பொம்மநாட்டி குட்டியா குழந்தையா அழகா இருக்க வேண்டாம், எப்ப பாரு இந்த கண்ணனோட போய் போய் ஒட்டிக்கிறிய நன்னாவா இருக்கு அப்படின்னு வெய்வலாம், போகாத போகாத அப்படின்னு போலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாளாம், ஓஹோ நீ விரதம் இருந்தேனா மழை பெய்யுமா, இது நடக்குமா, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காளா, பாரு நந்தகோபுர் வேற அமுச்சு வச்சுட்டாரா, போ 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 ஏண்டி கிளம்பல கோதைய கிளம்பல ராதைய கிளம்பல அப்படிங்கிறாளாம் ஒரு ஒரு பாட்டியுமா வந்து. அப்ப இந்த பாட்டிக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நல்ல மதி வந்துட்டான், நல்ல புத்தி வந்துட்டான், கண்ணன் வந்துட்டாண்டி போ போ அப்படின்னு துரத்துறாளாம். அதனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நன்னாள் ஏன்னா இந்த காரணத்தினாலேயே அது நன்னாள் ஆயிடுத்து. நீராட போது வீர் அப்படிங்கிற இடத்துலையும் மூணு அர்த்தம் காட்டுறா அந்த இடத்துல. அந்த பாட்டி எல்லாம் பொறுத்த மட்டும் என்னடான்னா, நீராட போது வீர் மாழை மாசம் போய் யமுனையில தீர்த்தம் ஆடினாக்க நன்ன மழை பொழியும் நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ரீதியில நீராட போது வீர். கோபிகளுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாளாம், அப்ப பாட்டி கேட்டான்னு நீராட போது வீர்னா ஸ்நானம் பண்ண போறா அப்படின்னு நினைச்சுப்பா. கோபிகளுக்குள்ள ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்காளாம், அவ ரெண்டு அர்த்தம் வச்சுட்டு இருக்காளாம். ஒன்னு கிருஷ்ண ரசத்துல தீர்த்தம் ஆடலாம் வாங்கோ அப்படிங்கிறது, இன்னொன்னு அதுக்கு மேல உத்கிருஷ்டமான ஒரு அர்த்தம், நீர் ஆடப்போது வீர் அங்கனாமங்கனாம் அந்தரே மாதவஹா அப்படின்னு ராசலீலைக்கு நீர் ஆடப்போது வீர் அப்படின்னு இவாளுக்குள்ள கண்ணடிச்சுட்டு பேசுகிறாளாம். போதுமினோ நேருழகீர் எழ தவறாம அழகா நடக்கக்கூடிய குழந்தைலாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடிங்கிறது எங்க அப்படின்னா, ஸ்ரயத இந்திரா சாஸ்வதத்ரஹி அப்படின்னு கோபிகா கீதத்துல கோபிகள் சொன்ன அதே வார்த்தை, ஸ்ரயத இந்திரா சாஸ்வதத்ரஹி அப்படின்னு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், சின்ன சின்ன குழந்தைகள். வஸ்திராபர நிலையிலும் போது பாகவதத்துல கண்ணனுக்கே அஞ்சு வயசு அப்படின்னா, கண்ணனுக்கு அஞ்சு வயசுன்னா கோபிகைகளுக்கு நாலு வயசான இருக்க வேண்டாமா, சின்ன சிறுமீர்கள் செல்வ சிறுமீர்கள். செல்வங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு செல்லமான குழந்தைகள்னு சொல்லலாம், இன்னொன்னு செல்வம்னா ரத்தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த கோபால ரத்தனம் இருக்கு, இந்த கோபால ரத்தனத்தோட சேர்க்கறதுக்கு இந்த ரத்தனங்கள்லாம் உட்காண்டிருக்கு. ஒரு 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 முத்து ஒரு பவளம் ஒரு ஒரு கோபிகையும் என்ன அப்படின்னா, அந்த கோபால ரத்தனத்தை நடுநடுவில் வச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு ஒரு ரத்தனத்தை வச்சுண்டு இந்த ராசலீலைக்கு அங்கனாமங்கனாம் அந்தரே மாதவகான்னு ஒரு நல்ல ஹாரம் தயார் பண்ணுறதுக்கு செல்வ சிறுமீர் ரத்தனம் ரத்தனமாக ஒவ்வொரு குழந்தையும் இருக்கான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏங்க நந்தகோபனை சொல்லுவானே வசுதேவ சுதம் தேவம்னு, ஏன்னா வசுதேவ சுதம் தேவம்னு அவ பிரார்த்திக்கல கோபிகைகள், நந்தகோப சுதம் தேவம் பதிம்மே குருதே நமஹா அப்படின்னு சொன்னதுனால இங்கே இடத்துல சொல்றா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறா. கண்ணன் சௌலபியம் கண்ணன் சௌலபியம்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிறது வழக்கம். அதனால நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறது சௌலபியத்தினால குமரர்னு சொல்லாம குமரன் சொன்னான். சரி அப்ப நந்தகோபரை வந்து இப்படி சொன்ன நந்தகோபரன் சொல்ல வேண்டாமோ, மாமனாரா வரப்போறவரை போய் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்னு சொல்லியிருக்காளே. ஏன்னா கண்ணன் சௌலபியங்கிறது இருக்கட்டும், நந்தகோபர் அவ்வளவு சௌலபியமா அப்படி போனா நந்தகோபம் போறான் அப்படின்னு இந்த குழந்தை எல்லாம் பேசிப்பாளாம். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். சரி அவர் என்னத்த கூர்வேல் கொடுந்தொழில் பண்ணார் அப்படின்னா, இந்த கண்ணனெம்பெருமான் படுத்துட்டு இருக்கிற தொட்டில் பக்கத்துல பெரிய வேல் ஒண்ணு வச்சுட்டு காத்துட்டு இருப்பான், என்னத்துக்கிட்ட கொசு அடிக்கிறதுக்காக. ஒரு கொசு வந்தாலே இவ்வளவு பெரிய வேலை வச்சுட்டு எடுத்துன்னு பாய் வரான் கொசு மேல, அப்படி பார்த்துட்டாரான் கண்ணனை. அப்போ அந்த திருணாவர்த்தனை இவனும் அவனும் வந்தபோது என்ன பத பதச்சிருக்குமோ தெரியல. கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். தாமர கண்ணின்னு சொல்லியிருந்தா சரி, அங்கையர் கண்ணின்னு சொல்லியிருந்தா சரி, இதெல்லாம் அழகா இருந்திருக்கும். ஏறார்ந்த கண்ணி முட்டை கண்ணின்னு யாரான சொல்லுவாளோ அப்படின்னா, அது சொல்றதுக்கு யசோதைக்கு தகுமா. ஏன்னா இப்ப நம்மளே ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு ஆச்சரியமா ஏதோ ஒன்று காட்சி நடந்துட்டுன்னா நம்ம என்ன பண்றோம், கண்ணு இப்படி தானே பெருசாகி விரிகிறது இல்லையோ, இந்த குழந்தை எப்படிதான் இருக்குன்னா, அவ யசோதை எப்போ பாரு கண்ணனையே தான் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும் இந்த குழந்தை எப்படிதான் இருக்குன்னா, தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சங்கசக்கர கதாரியுதாயுதம் தம் வசுதெய்வமைக்ஷத அப்படின்னு பிறந்த பொழுதே தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் அப்படின்னு வசுதேவர் முன்னாடி நின்னது இல்லையோ, அப்போலேருந்து கடைசி வரைக்கும் அது தம் அத்புதம் பாலகம் அத்புதம் பாலகம், ஒவ்வொரு சேஷ்டையும் அத்புதம் 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 அத்புதமா இருக்கிறதுனால இந்த அப்படி அது கண்ணி அமைச்சா அத்புதமா இருக்கு, காலை உதச்சா அத்புதமா இருக்கு, கையை அப்படி அப்படியே ஆட்டினா அத்புதமா இருக்கு, இங்கு பேசினா அத்புதமா இருக்கு, இப்படியே அத்புதத்தை பார்த்து 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 அந்த யசோதையுடைய கண்ணு இப்படி பெருசாவே இருக்கான். அதனால ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் அப்படின்லாம் கண்ணனை விவரிச்சுட்டு நாராயணனே
நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறார். என்ன நாராயணன் ஏன் சொல்லுவானே கண்ணன் சொல்லக்கூடாதோ அப்படின்னா, அந்த பாட்டியெல்லாம் வைவா கண்ணன் என்ன தடி பெருமாள்னா சேவிக்கணும் அப்படின்பாள் அந்த பாட்டியெல்லாம். அதனால அந்த பாட்டியெல்லாம் பொறுத்த மட்டும் நாராயணனே நமக்கே நாங்கள் பெருமாள் சேவிக்க போறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்குள்ள என்னடான்னா கர்காச்சாரியார் கண்ணனுக்கு மூணு பேர் வச்சாரோ இல்லையோ, அதுல முதல் பேரு நாராயணன், அடுத்தது வாசுதேவன், அடுத்தது கிருஷ்ணன். கோபிகளை பொறுத்த வரைக்கும் கர்காச்சாரியார் வச்ச ரெண்டு கை நாராயணன், பாட்டியை பொறுத்த மட்டும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நாலு கை நாராயணன். நமக்கே அப்படின்னா அவளுக்கு இருக்கிற ஏகாந்த பக்தியை நன்னா சொல்லிக்கிறான். பறை தருவான் சம்மானம் கொடுக்க போறான், பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு லோகமே புகழ போறது, இதனால லோகத்துக்கும் க்ஷேமம் உண்டாக போறது நமக்கும் க்ஷேமம் உண்டாக போறது, படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.